ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 25/7/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. மாலை 4:09 பின்பு நவமி. நட்சத்திரம் அசுபதி. பிற்பகல் 3:21 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதிகள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்கள் மேன்மையை சந்திக்க முடியும். அழகு சாதனங்கள் விற்கிறவங்க, பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவங்க, குடும்பத்திற்கு தேவையான அதாவது சமையல் பாத்திரங்கள் உணவு பண்டங்கள் விற்பனை செய்கிறவங்க, உணவு விடுதி வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லோருமே கௌரவமான வகையில் கை நிறைய செல்வம் சேரக்கூடிய பாக்கியத்தை இன்றைய நாளில் உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுத்தவர்கள் கூட வியக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனச்சநல்லூர் பூமிநாத சுவாமி. அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் JM. எந்த நிலையிலும் தன்னிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை மராமத்து பண்ணுறது அல்லது ரிப்பேர் செலவு பண்ணக்கூடிய அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்களும் ஒரு சில பேருக்கு பலித. வாகன சம்பந்தப்பட்ட வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட தொலையில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் PW. மற்றவர்களின் தேவையை உணர்ந்து உதவ தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட்டு உன்னதங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பெரிய வெற்றியை சந்திக்கும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு பேச்சில் வசிய சக்தி மிகுதியாகும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானமும் சமுதாயத்தில் ஓரளவு வெகுமானமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சொல்லிய வாக்கியத்திற்கு நாம் அடிமை, சொல்லாத வாக்கியம் நமக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் பெங்காளியம்மன். அதிஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் HI. இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவுகள் கிடைக்கக்கூடிய தாராளமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உத்தியோகம் அமையும். கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாத பாக்கியவான்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு
அமையும். அதிகாரமான வகையில் பதவிகளும் ஆடம்பரமான வகையில் செல்வங்களும் சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நதி போல நகர்ந்து கொண்டே இருப்பவர்களுக்கு கடல் போன்ற வெற்றி காத்திருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிஸ்த எண் 9 அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிஸ்த எழுத்துக்கள் SB. அயராத உழைப்பும் தளராத நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த சமமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் பூர்த்தியாகும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். உறவு வகையில் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருந்த மன கசப்புகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதற்கும் ஆசைப்படாமலும் எதையும் எதிர்பார்க்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்க பெருமாள். அதிஸ்த எண் 9 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிஸ்த எழுத்துக்கள் AQ. உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் அஷ்டமஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் அமர்வும் இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கலை உலகத்தில் கடந்த காலங்களில் பிராபலங்களை சந்தித்தவங்க இன்றைய நல்ல பிரபல்யங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எதற்கும் ஆசைப்படாமலும் எதையும் எதிர்பார்க்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்தப்பெருமாள். அதிஸ்த எண் 1 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிஸ்த எழுத்துக்கள் FK. பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைகளும் இருக்கிறதுனால நன்மையான வகையில் உண்மையான பெருமைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் திடீர் பிரபல்யங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கூட்டத்தில் அழுதால் நடிப்பு, தனியாக சிரித்தால் பைத்தியம் என்று பெயர் வைக்கும் உலகத்தை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிஸ்த எண் 8 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிஸ்த எழுத்துக்கள் ER. கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளும் அருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து அந்த ராசி இன்றைய நாளில் லக்னமாகவும் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களும் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் மீன்பிடி சம்பந்தப்பட்ட அன்றாட ஜீவனாம்சத்தில் உள்ளவர்களும் இன்றைய நாளில் பெருமையான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையான இடத்தில் புள்ளி வைக்காவிட்டால் வார்த்தை மட்டுமல்ல வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகளந்த பெருமாள். அதிஸ்த எண் 4 அனுகூலமான வர்ணம் காவி அதிஸ்த எழுத்துக்கள் HK.
வழிகாட்டையாய் திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மைதரும்ங்கிற பழமொழிக்கு ஏற்ப இன்று மதியத்திற்கு மேலே மன சந்தோஷமும் பண வரவும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் கடல் கடந்த பயணமும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தர்மத்திற்கான பலன் தாமதமானாலும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சுப நிகழ்ச்சிகள் அதாவது நன்மையான நிகழ்வுகளுக்கு கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். புதிய அதாவது செங்கல் சூழ வச்சிருக்கிறவங்க மணல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபங்கள் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மூழ்கியே விட்டாலும் முத்தெடுத்து வந்தவரை அதிர்ஷ்டம் தத்தெடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதி எழுத்துக்கள் சி எம். புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் அதாவது சப்தமஸ்தான அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் ஆனந்தமான வகையில் வரவுகள் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் தொழிலில் வந்து அதாவது எந்த மாதிரி தொழில் செஞ்சாலும் அதில் லாபம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைய நாளில் லாபங்கள் அதிகரிக்கும். நிலையான நிரந்தரமான வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நல்லவனை மட்டுமே அவமானப்படுத்த முடியும், கேவலமானவனை அவமானப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. வினோதமான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜயோகம் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் தானாக விலகும். அதே சமயம் நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவரவர் வாழ்க்கை அவரவர் பயணம் என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என். ஓம் வராசநாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வராசநாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருக்குங்கிறது சத்தியமான உண்மை. அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம்.